வெல்கம் பேக் டு பீபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் பற்றி தாங்க. இப்போ நான் இருக்கிறது தான் இந்த பாண்டிச்சேரியோட மெயின் பஸ் ஸ்டாண்டில். இங்கேருந்து பஸ்ஸில் தாங்க இப்போ போகிறேன். பஸ் ஏறின உடனே முதல் கடமை டிக்கெட் வாங்குறது. டிக்கெட் வாங்கிட்டேங்க. இங்கேருந்து போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதா பார்த்தீங்கன்னா அரியாங்குப்பம் பஸ் ஸ்டாப்பு. இந்த சர்ச் தான் உங்களுக்கு லேண்ட்மார்க்குங்க. இங்கேருந்து ரைட் கட் பண்ணி தென் லெஃப்ட் கட் பண்ணால் வர்ற ஸ்டாப்பிங் தான் நம்ம சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்புக்கு. நான் இப்போ இந்த சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டேங்க. டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8:30 இருக்கும். சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் பாண்டிச்சேரியிலேயே இருக்கிற சுண்ணாம்பாறு படகு குழாமில் சூப்பரான போட் ஹவுஸ் தான். இந்த போட் ஹவுஸில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஆளுக்கு 10 ரூபீஸு, உள்ளே போயிட்டு தாங்க நீங்கள் போட்டிங் பண்ண போகிறீங்க. இதில் 354, 256 ரெண்டு டைப் ஆஃப் போட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேர் இருக்குது. இப்போ வாங்க இந்த பாண்டிச்சேரி சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சுண்ணாம்பரோட பார்க்கிங் பிளேஸு. இங்கே பைக்கில் நிறைய பேர் வந்திருக்காங்க. சிட்டிக்குள்ளே தாங்க இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரணும்னா ஜஸ்ட் டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தாங்க. ஓகே வியூவர்ஸ், சுண்ணாம்பூர் போட் ஹவுஸில் இப்போ நான் டிக்கெட் வாங்கிட்டேன். இப்போது நான் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏர்லியராக கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிடுச்சு. இப்போ 20 மினிட் தான் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. போட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் சேர சேர, அதாவது 20 பேர், 100 பேர் திடீர்னு பல்க் புக்கிங் கூட வரலாம். அந்த மாதிரி வரும்பொழுது உங்களை இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே போட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. இதில் 1 பை 1னா நம்ம பார்த்தே வரலாம். டிக்கெட் எடுக்கும்போது இங்கே தூரத்துலேருந்து பார்த்தேங்க ஒரு ஆலபி போட்டு, உண்மையிலே சூப்பராக இருந்தது. இது ரொம்பவே பழமையான போட்டு, இதோட காலம் முடிஞ்சிருச்சு, அதனால் இது ஓரமாக ஒதுக்கியிருக்காங்க. மெட்டல்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. மரம்லாம் ரொம்பவே தேஞ்சு போயிருக்கு. ஆனால் வந்து செம்மையாக இருக்குங்க. உள்ளே பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது. அதுவும் இந்த ஓலை குடிசை, நீங்கள் நிறைய மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 40 பேசஞ்சர் போகிற போட்டில் தானே நான் போகிறதா நினச்சிங்க? இல்லைங்க, பக்கத்துலேயே இதை விட ஒரு பெரிய ஜெட்டி இருக்குது. அதை போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் வாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டபுள் போட்டில் குறைஞ்சது 50 லிருந்து 100 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். சுண்ணாம்பூர் போட் ஹவுஸுக்கு ஏர்லியராகவே வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த 50 to 100 பேசஞ்சர் இருக்கிற போட்டில் நம்மளால் இப்போ போக முடியாதுங்க. நம்மளோட போட் அங்கே ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம போய் நம்மளோட போட்டில் ஏறி இந்த பாரடைஸ் பீச்சுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ்லேருந்து போட்டு கிளம்பிடுச்சு. நம்மளுக்கெல்லாம் கையே துடுப்பு, என்ன வேகத்தில் போனாலும் கையை வச்சு அப்படி துடுப்பு போட்டே போயிடுவோம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நார்மல் மோட்டர் போட்டுங்க. இந்த இடத்துல பலதரப்பட்ட மோட்டர் போட்டு உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸ்பீட் போட்டு இருக்குது, 40 பேர் போகிற போட்டு இருக்குது, 100 பேருக்கு மேலே போகிற போட்டு இருக்குது. இந்த போட்டிங்கில் இந்த வியூ பார்க்கும்போது வாலி படத்தில் ஜோதிகாவும் அஜித்தும் போகிற மாதிரியே ஒரு சூப்பரான ஃபீலாக இருந்ததுங்க. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு லாங்கில் பார்க்கும்போது நியூ பாரடைஸ் பீச்சோட ஃபுல் ஃபன் கேம்ஸோட இதெல்லாமே தெரியும்.
ஜேர்னி உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்தது. மார்னிங் இந்த வைப்லேயே இப்போ நான் இந்த பேரடைஸ் பீச்சுக்குள்ளே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்றதாக பார்க்க போகிறேன். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் ஈடன் பீச்சுக்கு போகிறதுக்குண்டான வழி. இப்போது நம்ம இந்த பேரடைஸ் பீச் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சுண்ணாம்பாறு பீச்லேருந்து இப்போது பேரடைஸ் பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். வாங்க, இந்த பேரடைஸ் பீச் எனக்கே ஃபஸ்ட் டைம், எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஆக்டிவிட்டீஸ் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகும்போதே அங்கே ஒரு தீவு இருக்குது, தீவு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் போயிருக்கேன், பட் பிளைன் பீச்சாக தான் இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு குட்டி தீவு மாதிரி தாங்க இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை விட முக்கியம் கடல் இருக்குது. சுண்ணாம்பாறுலேருந்து இந்த பேரடைஸ் பீச் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. பேரடைஸ் பீச்சிலேருந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் உங்களுக்கு விளையாடுறதுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு பீச்சுன்னு வந்தாலே உங்கள் எல்லாருக்குமே ரைடு போகணுன்னு ஆசை இருக்கும். இங்கே ஒட்டகம் இருக்குங்க, ஒட்டக ரைடு நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லை, ஹார்ஸும் இருக்குது, ஹார்ஸ் ரைடும் நீங்கள் இங்கே போகலாம். இதோட ஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350-250 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போது அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்கறது தான் ட்ரெயில் பிளேசர். பொதுவாக நம்ம வந்து ஃபாரின்லலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி ரைடை. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 350 அந்த ரேஞ்சில் தாங்க வரும். நீங்கள் இந்த சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ்லேருந்து நீங்கள் போட்டில் வந்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இருக்கிறது இது தாங்க பேரடைஸ் பீச்சு. இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அந்த நியூ பேரடைஸ் பீச் வந்து ப்ரைவேட்டுக்கு உண்டானது. நீங்கள் ஐடி கார்டு காமிச்சிங்கன்னா தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இந்த ஃபன் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாட முடியும். இங்கே வர்றதுக்கு நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் கூட வரலாம், இது வேறு வழி. இதுலேருந்து உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் ஈடன் பீச். இந்த ஈடன் பீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் கேம்ஸ் நிறையவே இருக்குது, நிறைய விளையாடலாம். இப்போ கேரளாலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பீச்சஸ் இருக்கோ அந்த மாதிரியான பீச்சஸ் தாங்க இங்கே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் ரெண்டுத்தையுமே பிரித்து வச்சு அதில் சென்டரில் உங்களுக்கு கடல் தண்ணி உள்ளே வர மாதிரி நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து ஈடன் பீச் தான் போய் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, என்ட்ரன்ஸ் ஐடி கார்டெலாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ இந்த பீச்சை நல்லா ரசிச்சுட்டு ஈடன் பீச் போகலாங்க. இந்த இடத்துல இந்த தென்னை மர குட்டியில் பார்க்கும்போது கும்கி படத்தில் வரதாங்க ஞாபகம் வருது. அண்ணனோட பலத்தை பார்த்தா ரெண்டு யானையும் தூக்கி அப்படியே அக்கில் வச்சுட்டு வந்துடுவார் அண்ணன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இருக்குது. வாங்க ஈடன் பீச் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த பேரடைஸ் பீச்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணற்பரப்பு லெவலாக இருக்குங்க. நீங்கள் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பீச்சுனே சொல்லலாம். காந்தி பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்காக தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா போட் எல்லாமே போகிறதுக்குண்டான ஆழமான பகுதிகள் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈடன் பீச்சும் இந்த லே பாண்டி பீச்சும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் பேரடைஸ் பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக ஆள்லாம் இருக்காங்க, ரொம்ப நேரம் நீங்கள் ஜாலியாக குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பீச்சுனே சொல்லலாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு பீச்சோட அலையில் நான் காலை வைக்கலைன்னா எப்படி? நீங்கள் இந்த கரையில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் குளித்தவங்கெல்லாம் என் கூட இருந்தாங்க. இந்த வெயிலுக்கு அதுவுமாக இந்த கடலில் ஒரு குளியலை போட்டது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க.
ஓகே வியூவர்ஸ், இப்போ வாங்க அடுத்து ஒட்டக ரைடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த பாரடைஸ் பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணோம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான பீச்னே சொல்லாங்க. கிட்டத்தட்ட நம்ம முட்டுக்காடு பீச்சிலலாம் போயிட்டு வந்த மாதிரி தான், ஒரு தனி தீவு. அந்த தீவுலேயே இது கொஞ்சம் பெரிய தீவு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே ஈடன் பீச் போகலாம் தாங்க வந்தேன். பட் ஆனால் இந்த இடத்துல பாரடைஸ் பீச்சுக்கு உண்டான ஆளுங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. கரெக்டாக காம்பவுண்ட் மாதிரி பிரிச்சுருக்காங்க. நம்ம லைஃப் கார்டு எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் இந்த பாரடைஸ் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இதை மட்டும் தான் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஈடன் பீச் போகிறதா தான் நீங்கள் தனிப்பட்ட விதமாக உங்களோட ஓன் காரில் வந்தீங்கன்னா தான் உங்களால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். மொத்தத்தில் இந்த பாரடைஸ் பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒட்டகம் இருக்குது, பைக் ரைடு இருக்குது, சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க. மொத்தத்தில் 350 உங்களுக்கு போட் ரைடும் என்ஜாய் பண்ணலாம். பட் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பீச்னே சொல்லலாம் இந்த சுண்ணாம்பாறு பீச்சு. சுண்ணாம்பாறு பீச்சிலேருந்து வர்ற இந்த பாரடைஸ் பீச்சு, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இன்னும் வர வேண்டியிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் எங்களோட பிபிள் சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். 10, 20, 30, 40 பேர் போகிறதுக்கு உண்டான போட். இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த 40% போகிற ஒரு சூப்பரான போட்டு. இந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போது பாரடைஸ் பீச்சிலேருந்து திரும்ப நான் இந்த சுண்ணாம்பூர் பீச்சுக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன். மொத்தத்தில் இந்த சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது. 350, 250, 350, 250 அந்த ரேஞ்சில் தான் எல்லா ரைடுமே இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான். 5 குழந்தைங்களுக்கு எதுவுமே கிடையாது. 5 10 குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் ஹாஃப் டிக்கெட் எடுக்கிற மாதிரி தாங்க வரும். மொத்தத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு. வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சம்மருக்கு தூள் பண்ணுங்கள்.